இலங்கையின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்வெட்டு தொடர்பில் இலங்கை மக்களுக்கு வலியான மகிழ்ச்சி தகவல். கொழும்பில் திடீர் ராணுவ முகாம்கள் ஓடியொழிய போகும் ரணில் தரப்பு. அரசாங்க ஊழியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கொழும்பில் பாரிய தீ விபத்து, ஜனாதிபதி பிறப்பித்துள்ள அவசர உத்தரவு. இலங்கைக்கு மேலும் கிடைக்கவுள்ள நிதியுதவி. வறுமை கோட்டின் கீழ் 26 லட்சம் குடும்பங்கள். இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சியான தகவலை வெளியிட்டுள்ள நாடு. பிரபல தமிழ் பாடசாலை மாணவர்கள் 16 பேர் அதிரடியாக கைது. இந்திய உயர்ஸ்தானிகரை சந்தித்தார் ஹக்கீம். இலங்கையில் தேடப்பட்டு வந்த தமிழர்கள் இருவர் தமிழகத்தில் கைது. காவல்துறை பொறுப்பதிகாரியின் வீட்டிலேயே கைவரிசையை காட்டிய திருடன். இனி விரிவான செய்திகள். நாட்டுக்கு நிலக்கரி இருப்புகளை கொள்வனவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதால் எதிர்காலத்தில் 8-10 மணித்தியால இடையில் மின்வெட்டை அமல்படுத்த வேண்டிய அவசியமில்லை என இலங்கை நிலக்கரி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் 2021 முன்பதிவு செய்யப்பட்ட நிலக்கரி கையிருப்பை செலுத்தி இறக்குமதி செய்ததன் பின்னர் 2021 டிசம்பர் 31 வரை நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தை இயக்க முடியும் என நிறுவனத்தின் தலைவர் ஜெகத் பிரேரா தெரிவித்தார். இந்த ஆண்டுக்கு 38 நிலக்கரி கப்பல்கள் தேவைப்படுவதாகவும் கடந்த ஆண்டு 25 நிலக்கரி கப்பல்கள் முன்பதிவு செய்யப்பட்ட நிலையில் மேலும் 13 கப்பல்கள் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். உயர் பாதுகாப்பு வளையம் என்ற பெயரில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொழும்பில் ராணுவ முகாம்களை அமைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி எல் பேரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்டத்திற்குள் அதி உயர் பாதுகாப்பு வளையங்களை பிரகடனப்படுத்தி ஸ்ரீலங்கா அதிபரால் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டமை தொடர்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பொதுஜன பெரமுனவின் சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். இதன்போது கருத்து வெளியிட்டுள்ள ஜி எல் பேரிஸ், அரசு ரகசியங்கள் சட்டத்தின்படி பாதுகாப்பு வளையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. எனினும் இச்சட்டம் 67 வருடங்கள் பழமையானது. இது சட்டவிரோதமான செயற்பாடு. அமைச்சரவை ரகசியங்கள் போன்றவற்றை பாதுகாப்பதற்கே இச்சட்டம் உள்ளது. இதனூடாக பாதுகாப்பு வளையங்களை அமைக்க முடியாது. உயர் பாதுகாப்பு வளையங்களில் ஐஸ் விற்பனை செய்வதற்கு கூட பிரச்சினைகள் வரலாம். காலிமுத்தடலில் சென்று இனி பட்டாசுகளை கூட கொளுத்த முடியாது. இதுபோன்ற நாடொன்றுக்கு சுற்றுலா பயணிகள் வருவார்களா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா கருத்துரைக்கையில், போராட்டங்களை மேற்கொள்ள காவல்துறையினரின் அனுமதியை பெற வேண்டுமா இல்லையா என்பதை பதில் பாதுகாப்பு அமைச்சர் பிரமிந்த பண்டாரத்தின்னகோன் அவரது அப்பா அல்லது தாத்தாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எழுதி கொடுப்பதை அப்படியே வாசித்தால் இறுதியில் பைத்தியமாகி விடுவீர்கள். நீதிமன்றங்களுக்கு கல்லறியும் காலம் விரைவில் வரும் என்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. எனவே எங்களது மாகாணத்தில் அமைச்சர்களை தலைக்கவசத்தை கொண்டும் மக்கள் தாக்குகிறார்கள். எனவே அரசாங்கத்தினர் இறுதியில் உயர் பாதுகாப்பு வளையங்களிலேயே ஓடியொழிய வேண்டிய நிலை ஏற்படும். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை யாரோ இயக்குகிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை தெரிவிக்கும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்தாபன சட்ட விதிகளை பின்பற்றாமல் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை வெளியிடும் அரசு உத்தியோகத்தர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கை நேற்றைய தினம் பொது நிர்வாக உள்துறை அமைச்சின் செயலாளரால் வெளியிடப்பட்டுள்ளது. கொழும்பு பாலத்துறை பகுதியிலுள்ள குடியிருப்பு தொகுதியொன்றில் பரவிய தீயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி உதவிகளை வழங்குமாறு ஜனாதிபதி ரன் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்க நாயக்காவின் அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முப்படையினர் அதேபோன்று தீயணைப்பு பிரிவினர் ஒத்துழைப்புடன் இந்த நடவடிக்கைகள் தீவிரப்படுத்துமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாக சமன் ஏக்கநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த தீ விபத்தில் சுமார் 60 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் மேலும் பலர் வீடுகளுக்கு பகுதியளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தீப்பரவல் முகத்துவாரம் கஜி மாவத்தை பகுதியில் அமைந்துள்ள அனுமதியற்ற கட்டடத் தொகுதியிலேயே நேற்று இரவு 7:30 ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12 தீயணைப்பு வாகனங்கள் குறித்த பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தீப்பரவல் ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. இலங்கை அண்மை காலமாக கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகிறது. இந்நிலையில் நாட்டை மீட்டெடுக்க பல நாடுகள் நிதியுதவி மற்றும் கடன் உதவிகளை அளித்து வருகின்றன. அந்த வகையில் இலங்கைக்கு மேலும் நிதி உதவி வழங்குவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வருடாந்த மாநாட்டில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே வங்கியின் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள 68 லட்சம் குடும்பங்களில் 26 லட்சம் குடும்பங்கள் வறுமை கோட்டின் கீழ் உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பிட்டிய தெரிவித்துள்ளார்.
இலங்கை கலால் திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கண்காணிப்பு விஜயத்தின் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். 68 லட்சம் குடும்பங்களில் 17 லட்சம் பேர் சமுர்த்தி பயனாளிகள் எனவும் மேலும் 7 லட்சம் பேர் சமுர்த்தி நன்மைக்காக விண்ணப்பித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தற்போது மதுபானத்துக்கு 75% வரியும் சிகரெட்டுக்கு 65 முதல் 75% வரியும் விதிக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். அரச வருமான நாட்டிலேயே மிக குறைந்த நாடாக மாறியுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டதுடன் அரச வருமானத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்நாட்டில் தென்னை பனை போன்றவற்றுக்கு மூலம் அரச வருமானத்தை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் தெரிவித்த அமைச்சர் சகல துறைகளிலும் அரச வருமானத்தை அதிகரிப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய தெரிவித்தார். அத்தியாவசியமற்ற உணவு மற்றும் பொருட்களை இறக்குமதி செய்வதை முடிந்தவரை நிறுத்த வேண்டும் என்றும் கூறிய அமைச்சர் பொருட்கள் மருந்துகள் மற்றும் உரங்களை இறக்குமதி செய்வதற்கு டாலர்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜப்பானை சிறந்த தொழில் தகமைகளை கொண்டவர்களுக்கு தொழில் வாய்ப்பு வழங்கப்படும் என ஜப்பானின் வெளிவிவகார அமைச்சர் யோஷிமாஷா சியாஷி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே வெளிவிவகார அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இதற்கு அமையத்தில் வரும் 2023 ஆண்டில் சிறந்த தொழில் தகமைகளை கொண்டவர்களுக்கு ஜப்பானில் பல்வேறு துறைகளிலும் தொழில் வாய்ப்பினை பெற்றுக் கொடுக்க ஆலோசிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அந்நிய செலாவணி பற்றாக்குறையினால் இலங்கை அரசாங்கம் எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் யோஷிமாஷா சியாஷி குறிப்பிட்டுள்ளார். பதுலை எல்லே பிரதேசத்தில் ரொக் என்ற இடத்தின் சுமார் 5 ஏக்கர் வனப்பகுதிக்குள் தீ வைத்தமை தொடர்பில் 16 மாணவர்களை எல்லா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 26ஆம் தேதி மாலை குறித்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பதுலை பகுதியில் உள்ள பிரபல தமிழ் பாடசாலை மாணவர்கள் 16 பேரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த மாணவர்கள் பதுலையிலிருந்து எல்லை பிரதேசத்துக்கு சுற்றுலா சென்ற போதே பணத்துக்கு தீ வைத்துள்ளமை ஆரம்ப விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் விசாரணைகளின் பின்னர் பண்டாரவளை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படவுள்ளனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுப் ஹக்கீம் இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேயை திங்கட்கிழமை அவரது உத்தியோகபூர்வ வாசஸ்தலமான இந்திய இல்லத்தில் சந்தித்திருந்தார். நாட்டின் தற்போதைய அரசியல் சூழ்நிலை தொடர்பில் விரிவாக கலந்துரையாடியுள்ளதோடு ஒளிவில் துறைமுகம் பாவனைக்கு உகந்ததாக இல்லாத நிலையில் அதன் நுழைவாயில் பிரதேசத்தை சூழ மணல் மேடு குவிந்ததாலும் கடலரிப்பு காரணமாக அயல் கிராமங்களும் கூட பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாலும் அலை தடுப்பு சுவற்றின் தவறான நிர்மாண காரணமாக சீர்கேடுகளினால் ஏற்பட்டுள்ள விளைவுகளையும் அவரது கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளார். மீன்பிடி துறைமுகளை அபிவிருத்தி செய்யும் இந்தியாவின் நிதியுதவி திட்டத்தின் ஒளிவில் துறைமுகத்தையும் அபிவிருத்தி செய்வது தொடர்பில் முன்வைத்த வேண்டுகோளையும் மிகவும் சாதகமாக பரிசீலிப்பதாகவும் உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். இவை தொடர்பில் மீன்பிடித்துறை அமைச்சர் இந்திய உயர்ஸ்தானிகராலய வர்த்தக ஆலோசகர் ரகேஷ் பாண்டே துறைமுக அதிகார சபை உயர் அதிகாரிகள் ஆகியோருடனான பேச்சுவார்த்தை ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்படவுள்ளது. இலங்கையில் பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்பில் தேடப்பட்டு வந்த இருவர் தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல் ஆகிய பிரிவுகளில் இவர்கள் தேடப்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக கடந்த மார்ச் 22ஆம் தேதி முதல் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தனுஷ்கோடி வழியாக அகதிகளாக தமிழகம் வந்தடைந்த இலங்கை தமிழர்கள் மண்டபம் அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி 2 குடும்பங்களைச் சேர்ந்த 8 பேர் இந்திய கடற்கரைக்கு வந்திருப்பதாக தகவல் கிடைத்ததும் கடலோர காவல் படையினர் இலங்கை தமிழர்களை மீட்டு மரைன் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். தமிழகத்துக்கு தப்பி சென்றவர்களிடம் இலங்கை பாதுகாப்பு அதிகாரிகள் நடத்திய விசாரணையின் போது இலங்கையின் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சந்திரகுமார் என்ற நபர் பிரபல நகைக்கடை உடைத்து கொள்ளையடித்து சென்றது தெரியவந்துள்ளது. ஆள்கடத்தல் மற்றும் கொலை வழக்கில் அவர் பிணையில் வெளியில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த கிருபாகரனின் அடையாளம் காணப்பட்ட மற்றொரு நபரும் கொலை குற்றம் சாட்டப்பட்டு இலங்கையில் தேடப்பட்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அகதிகள் முகாமில் தேடப்பட்டு குற்றவாளிகள் இருவரும் அகதிகளாக வாழ்வதாக இலங்கை பாதுகாப்பு அதிகாரிகள் தமிழக போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வாதவ பிரதேசத்தில் வசிக்கும் காவல்துறை அத்தியட்சகர் ஒருவரின் வீட்டுக்குள் நேற்றைய தினம் அதிகாலை திருடன் ஒருவன் நுழைந்து தங்க ஆபரணங்கள் மற்றும் பணத்தை திருடிச் சென்றதாக முறைப்பாடு செய்ததன் பிரகாரம் வாதவ காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். வாதுவ மெல்லிகொட பிரிவன வீதியில் உள்ள காவல்துறை அத்தியட்சகரை வேட்டிக்குள் நுழைந்த நபர் 100,000 ரூபாவுக்கும் அதிகமான பரமதியான தங்க மோதிரத்தையும் 100,000 ரூபாய் பரமதியான ரூபா பணத்தையும் திருடிச் சென்றுள்ளதாக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். திருட்டுச் சம்பவத்தின் போது காவல்துறை அத்தியட்சகரின் மனைவி, மகள் மற்றும் அவரது குழந்தை ஆகியோர் வீட்டில் தங்கியிருந்ததாகவும் கூறப்படுகிறது. குறித்த காவல்துறை அத்தியட்சகர் பாணந்துறை பிரதேசத்துக்கு பொறுப்பான உதவி காவல்துறை அத்தியட்சகராக கடமையாற்றியதாகவும் தற்போது மாத்திரை பிரதேசத்தில் காவல்துறை அத்தியட்சராக கடமையாற்றி வருவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. பாணந்துறை சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் சம்பந்த பெதகே மற்றும் உதவி காவல்துறை அத்தியட்சகர் நிசாந்த சேனாரத்ன ஆகியோரின் பணிப்புரிமைக்கு அமைவாக குற்றத்தடுப்பு பிரிவினர் பிரதான காவல்துறை பரிசோதகர் சர்மிந்த பிந்து தலைமையில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இலங்கையின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.